மக்கா கலங்குதப்பா தான். அதானா? அதான் உசுறு. அதான் உசுறு. ஆமாம், அது எதுக்கு நேரம் எங்கே அன்னை யுவன் அன்னை யுவன் சங்கராஜன் மியூசிக்கு வாழ்வு கொடுத்த தெய்வங்க. பார்த்தால பச்சை முகம் பாலு மாடியும் முகம் பச்சை முகத்தழகாய ராசா நீங்க பல்லாண்டு வாழ வேணும் ராசா. நம்மளை மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நிறைய பேர் கலைஞர்கள் இருக்காங்க. ஒரு லக்கு தான், ஒரு லக்கு நம்மளோட நேரம் தான். அந்த இடத்துல என்ன நடக்குதோ என்ன நடக்குதோ அதை அப்படியே மெல்ல நகண்டு ஓடிடணும். அந்த இடத்துல நம்ம மிகைப்படுத்தி நம்ம காமிக்கவும் முடியாது, நான் தான்றதை சொல்லவும் முடியாது, பட்டும் படாமல் இருந்து போயிட்டே இருக்கணும். அப்போ வந்து விஜய் சேவனே ஃபோன் அடித்து வேறு லெவல் பாட்டு வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்க, நீ நிறைய நிறைய உன்னை கூப்பிடுவாங்க, நல்ல நல்ல படங்கள் பண்ணு. வெல்கம் பேக் டு அவர் ஷோ. ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு. அதாவது இவர் பாடுவார், ஆக்டிங் பண்ணுவார், எல்லாமே பண்ணுறாருங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். அதாவது எப்பயுமே அந்த கண்ணாடி வந்து உங்களை விட மாட்டிங்களா, இல்லை நீங்கள் அந்த கண்ணாடி விட மாட்டிங்கிறா அப்படின்ட்டு எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கும் கண்ணாடிக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்னது? ஒன்றுமே இல்லாது, நான் கருப்பாக இருந்தேன். எங்கள் அம்மாட்ட கருப்பாக இருந்தீங்களா? இப்பயும் அப்படி தானே இருக்கீங்க? சிவப்பாக இருக்கேன்னு சரி, ஓகே, சிவப்பாக இருக்கிறீங்க, ஓகே. ரெண்டு வாட்டி சிவப்பு போட்டேங்க. ஐயோ, கருப்பு தாங்க அழகு, இதில் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? இல்லை இல்லை, அப்போ நீங்கள் கரு நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்க. நான் எங்கே மேக்கப் போட்டிருக்கேன்? சரி ஓகே, கண்ணாடி இல்லை சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா ரொம்ப கருப்பாக இருக்கணும்மான்னு கேட்டேன். நல்லா தான் சாமி இருக்கா அப்படின்னாங்க. என் மனைவிட்டையும் கேட்டேன், ரொம்ப கருப்பாக நல்லா தான் சாமி இருக்கா அப்படின்னாங்க. சரி, இந்த கண்ணாடி போட்டு பாரு, இதோட சூப்பராக இருப்பாங்க. அவங்க கொடுத்த அந்த கண்ணாடி தான் நம்ம மீனாட்சி கோயில் வாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் வாங்கினீங்களா? ஓகே, போட்டு காட்டுங்க. இதுதான் அந்த அயோத்தி ஸ்டில். இது வந்து எனக்கு கூட இருக்கிறனால என்ன மேட்டர்னா, நம்ம இதில் ரெண்டு நிறையா விஷயங்கள் இருக்கு. நம்ம எங்கே பார்க்குறோம்னு தெரியாது, இப்படி உட்காந்துக்கலாம். ஓ, அதுக்கு அது ஒன்று இருக்குது. தூக்கத்தில் உட்காந்துருக்கோம், ப்ரோக்ராமில் உட்காந்துருக்கோம்னு தெரியாது, தூங்கினாலும் தெரியாது, அது ஒன்று இருக்குது. அதே போல் மூணாவது என்ன விஷயம்னா, நம்மளுடைய இது வந்து எனக்கு வந்து மிஸ்கின் சார் வந்து எனக்கு இந்த மாதிரி கண்ணாடி போடுவார். ஏன்னா அவரை மாதிரி தான் நம்மள ஆள் குண்டாக இருக்கோம்ல, அதனால் அவர் மாதிரி எனக்கு ஒரு இருக்கு தான் நல்லா இருக்குன்றனால அவர் போகிற மாதிரி ஷர்ட்டு, அவர் போகிற மாதிரி கண்ணாடி அதுன்னு சொல்லிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்களே, எனக்கு மிஸ்கின் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய இது, அவர் அதே மாதிரி அவர் ஷர்ட் மாதிரி போடுவேன். அவருடைய கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறாம அவருடைய கண்ணாடியை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவர் போடுற மாதிரி இந்த கண்ணாடி தான் எப்பயுமே எல்லா இடத்துலையும் போட்டிருப்பேன். இதுதான் கண்ணாடியோட மகத்துவம். சூப்பருங்க. அப்போ நம்பர் ஒன் வந்து எங்கே பார்க்குறோம் தெரியாது, ரெண்டாவது தூக்கம் வருது நம்ம போட்டுட்டு நம்ம பாட்டு. எப்பவுமே எனக்கு ரெண்டாவது வரையில் தெரிஞ்சிருச்சு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், தெரியாது இருந்தது. அதனால இருந்தாலும் இல்லை, இது எனக்கு அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் போட்டு உண்மையாகவே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் இவங்ககிட்டேருந்து இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம், இவங்ககிட்டேருந்து நம்ம இதை கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இங்கே நிறைய பேரை வந்து சந்திச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட எல்லாம் என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டீங்க? சத்யா சார் மியூசிக், அவருடைய படத்தில் பக்கான்ற படத்தில் பாடியிருப்பேன். அவர் சார் வந்து ஒரு வாய்ஸ்னால் எப்படி பாடணும், எப்படி ஹை பாடணும், மைக்கு கிட்டேருந்து எப்படி பாடணும், ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போனோம்னா எந்த இடத்துலேருந்து எப்படி அவங்க கற்றுக்கறணும் எல்லாமே சுதி சொல்லுவாங்க. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க சுதி சொல்கிறதும் அந்த ஸ்கே அந்த என்ன அந்த தாள கணக்கு சொல்கிறாங்க தெரியாது. அதனால் உனக்கு தெரியாதுன்றத அந்த இடத்துல தான் காமிக்காத, நீ அதை கற்றுக்கறணும்ட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்லாத, உனக்கு முதல் யோசிச்சுக்கோ அந்த இதை, பாட்டை ஒரு நாலு வாட்டை கேளு, கேட்டுக்கிட்டு நீ நல்லா அதை மனப்பாடம் பண்ணிக்கோ, மனப்பாடம் பண்ணி அதே த்ரோ அவுட் அடிச்சிடும் அப்படின்றது சத்யா சார்ட்ட கற்றுக்கிட்டது. ஓகே, யுவன் நண்டா கற்றுக்கிட்டது. அந்த இடத்துல போகும்போது எதுனாலுமே தப்பாக பாடினாலும் சரியாக பாடினாலும் உன்னுடைய அந்த தடுமாற்றம் இல்லாமல் பாடு. பெரியவங்க இருக்காங்க, அவங்க அவங்க இருக்காங்க, சின்னவங்க அந்த சொல்லுவாங்களா லெஜெண்டாக இருக்காங்க, அந்த பயப்படாமல் அப்படி. ஆனால் கர்நாடிக் சிங்கர் பார்த்தால ரொம்ப பயங்க, ரொம்ப பயமாக இருந்துச்சு முதல் கர்நாடிக் சிங்கர். ஓகே, ஓ ரொம்ப பயமாக வரல. நானும் ஒரு டயத்தில் சின்ன விஷயம் சொல்கிறேன், அந்த இடத்துல சொல்லணும் காட்சி சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து தவணைக்கடைக்காரன் அடிச்சுக்கிட்டான், காசு வாங்க வட்டி கொடுக்கலன்ட்டு ரோட்லேருந்து அடிச்சுக்கிட்டான். அப்போ சின்ன வயசு நான்,
அப்போ ஒரு ஆத்திரத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து ஓங்குவாயில்ல, அப்படி கல் எடுத்து ஓங்கும்போது அப்படி, அம்மா நான் கலெக்டர் ஆகிறேன், நான் ஐபிஎஸ் ஆகிறேம்மா, நீ வேணா பாரு நான் ஆய் காமிக்கிறோம்னு சொல்லிட்டு நைட்டு அன்டைத்தில் போய் ஒரு 9 மணிக்கு புக் எடுத்து திருப்பி படிக்கிறது கலெக்டர் ஆகணும் அப்படின்ட்டு பிடிக்கும். ஆனால் மைண்டில் ஏறல. அது மாதிரி இந்த கர்நாடக இசை இதை கற்றுக்கிறனும் எனக்கு ஆசை, மைண்டில் உட்காரல உட்காரல. இல்லை யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன வருதோ அது பண்ணவே போதும் தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு இது இதான்னு தெரியல. நம்மளும் போய் கிளாஸ் எல்லாம் போய் உட்காந்தோம், தை தக்க தை தக்க ஒன்றும் ஏறல. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட மூலியமா கத்துக்கிறத பாடுறாங்க அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அப்படிம்பாங்க, நம்ம என்ன தெரியல, நேரம் நல்லா கேட்டுங்க போல. அங்கே இருக்கணும் போல அப்படிம்பாங்க. அப்போ அவங்க சொல்கிற எல்லாமே அப்படி பைட் பண்ணி மேலே பாடணும், மேலே அந்த இதில் பாடணும்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிறோம். ஒவ்வொருத்தவங்கள இப்போ உங்கள்கிட்ட பேசுறது எப்படி கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே நிறைய கற்றுக்கிட்டீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து நிறைய பேர் இல்லை நீங்கள் நல்லா பாடல, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே யாராவது, அப்போ நீங்கள் எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க? வெளியே வந்துடுவேன், வெளியே வந்துடுவீங்க. அவ்வளோதான், நல்லா பாடல எனக்கு வரல, சரிங்க சார் அடுத்த வேலை கூப்பிடுங்க அப்படின்றீங்க. ஒரு இசையமைப்பாளர் வந்து இவனுக்கு இதுதான் வரும்ன்றத சூஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. அந்த இசையமைப்பாளர் தான் இப்போ நான் சந்தித்த ஐயாமார்கள் ஃபுல்லாமே என்னை கூப்பிட்டு தெரியாதது வந்து திணிக்கிறத அது புரோஜனம் இல்லாது. அந்த இடத்துல நம்ம வேலை பார்த்து நம்ம புரோஜனம் இல்லை, ஐயா எனக்கு தெரியாதுங்க அவங்க சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியாது. என்றைக்குமே வந்து தோல்வியை கண்டு அஞ்சாத, வெற்றியை கண்டு நெஞ்சை நிமித்தாத, ஒரே லெவலில் போ, கரெக்டாக இருக்கும். சூப்பர், அவ்வளோதான். எவ்வளோ இதுதான் நம்ம உலகம், நம்ம வாழ்க்கை, நம்ம தான் பிறந்திருக்கோம், நம்மளுடைய நாடு. என்றைக்கா வாய்ப்பு நம்மளுக்கு வரப்பான போகுது, அப்புறம் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க சொல்லி நம்ம அழுக முடியும். கண்டிப்பாக அழுதுருக்கேன், அப்போ வந்துடுங்க, அழுதுட்டு கண்ணை தொடச்சியாச்சு, அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுறேன். சூப்பர். பட் நீங்கள் நிறைய வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம்தான். அண்ட் உங்கள் ஃபஸ்ட்டு பாடலே வந்து பயங்கர ஹிட், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பாடல் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் அயோத்தியில் கூட பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை பற்றி எதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண? அயோத்தி ஒரு மனித நேயத்தை போற்றக்கூடிய படம். அந்த படத்தில் நான் நடித்தது ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நடிச்சிருக்கிறீங்க அதில்? ஆமாம், அதில் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு சின்ன கேரக்டருக்கு வருமே, படமே சோகமாக இருக்கும், என்னோடய சீன் அந்த இடத்துல ஜாலியாக இருக்கும். அதுதான் அது மந்திரமூர்த்தி அண்ணனுக்கு தான் நன்றி அவங்க சொல்லணும். ரவீந்திரன் சார் தயாரிப்பாளர், மியூசிக் இன்னார் நகர் ரகுநந்தன் சார், அருமையாக மிஸ் திருட்டு பயலே சாங் நான் வரணும், அதுதான் இந்த கன்னடினா அதெல்லாம் போட்டிருப்பேன். அதில் வந்து அண்ணன் வந்து நான் நடிகனாக மாற்றிருப்பார், நம்ம மந்திரமூர்த்தி அண்ணன். ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா கொடுக்கணும், அந்த படத்துலலாம் பயணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது அருமையான படம் அந்த படம். இப்போ வெற்றி விழா கண்டிப்பான முறையில் 100 நாள் வரும், ஏன்னா 3 வாரம் தாண்டிடுச்சு. இப்போ 1 வாரம் தாண்டதே பெருசு, 3 வாரம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அருமையான படம், எல்லா பேருமே போட்டுறாங்க அந்த படத்தை, அதில் நடித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி நடிக்கிறது, பாடுறது, மிமிக்ரி பண்ணுறது, இதை தாண்டி இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணல, அதாவது நீங்கள் வேலையில் இல்லை, நீங்கள் வேலை பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கும்மிப்பாட்டு. ஓகே, அப்பையும் பாடுவீங்க? ஆமாம். ஓகே, வேறு எதாவது ஹாபி இருக்கா உங்களுக்கு பாடுறது தவிர? வேறு பாட்டு பாடுவேன். சின்ன வயசுலேயே வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பெயிண்ட் டப்பா, பெயிண்ட் டப்பா அது காலியானதில் அப்போ வந்து பூச்சி செத்து போச்சு. அப்போ பூச்சி செத்து போச்சுன்னா அந்த டன் டனக்கா டன் டனக்கன்னு அடிச்சுட்டே போவானா நீங்கள்? ஆமாம், இடுப்பில் கட்டிட்டு டனுக்கு நக்க டனுக்கு நக்க டனுக்கு நக்கணும், அதை அந்த பூச்சியை வந்து தூக்கிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றுறது. அந்த மாதிரி இது வந்து கலைக்கே பிறந்தோம். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து சாங்கு கூப்பிடல சரியா, நீங்கள் சும்மா இருக்கீங்க வீட்டில், வேற ஏதாச்சும் ஹாபி இருக்கும்? கலைத்துறையில வேலை இல்லாதா? என்ன இறப்பு இருக்கு, பிறப்பு இருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு, போயிட மாட்டோமா? இங்க கலை உலகங்கிறது, கலைத்துறையில வந்து கலை கத்துக்கிட்டவன் என்னைக்குமே தோல்வி அடைஞ்சே கிடையாது.
கலை கற்றுக்கிட்டவன் வீட்டில் சும்மா இருக்க மாட்டான். ஒரு கலைஞனாகப்பட்டவன் என்றைக்குமே ஒரு கலை கற்றுக்கிட்டான் அப்படின்னா சும்மா இருக்கே மாட்டான், அவனுக்கு எங்கேயா வேலை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா, எங்களுக்கு கலைஞனாக படுத்த எங்களுக்கு பிடிக்காது என்ன தெரியுமா, ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருக்க பிடிக்காது, சும்மா இருக்கிறது பிடிக்காது. எதையாச்சும் நம்ம கைகாலில் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த இதை பறையில் வாச்சிக்கிட்டு இருக்கணும், அந்த தவிலில் வாசிக்கணும், ஏதாச்சும் ஒன்று உரிமையில் வாசிக்கணும், எதாவது பாடணுக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும். கலைஞனாகப்பட்டவனுக்கு என்றைக்குமே மதிப்பு தான் தெய்வமே. நம்ம அது மதுரையில் பிறந்தோம்னா எல்லா இடத்துலையும் வேலை தான் இருக்கும். இப்போ மதுரையில் பிறந்தேன்னு சொன்னீங்க, மதுரையில் வந்து நம்ம ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மளை வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க, நம்ம ஊரை பெருமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய பேர் பேசியிருப்பாங்களே, உங்ககிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து எப்படி என்ன பேசுகிறாங்க இப்போ உங்களுக்கு? எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, நம்ம அந்த மாதிரி வந்திருக்கன்றது ஒரு நல்ல ஒரு இதாக சொல்லுவாங்க. எதிர்பார்க்க நம்ம இதனால் வரைக்கும் நம்ம இன்னும் வரல, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோ பெரிய ஆள்றா இல்லை மேடம், இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறதா? ஒரு பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு, எவ்வளோ பாடல்கள் இருக்காங்க, நம்மளுக்கு முன்னோர்கள் இருக்காங்க, எவ்வளோ பாடல்கள் அந்தோணிதாசன் இருக்காங்க, நம்ம சின்ன பொண்ணம்மா இருக்காங்க, எவ்வளோ பேர், நம்ம இவர் ஐயா புஷ்பணம் குப்சாமி ஐயா இருக்கும், எவ்வளோ பேர் பாடல்கள். நம்ம சும்மா அப்பப்போ வர ஒரு காலான்மா தான், அவ்வளோதான். அந்த மாதிரி எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி போதெல்லாம் இல்லை, நம்ம ஓடுற வரைக்கும் ஓடிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் மேடம். அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ நிறைய சீரியஸான விஷயம் பேசணும். இப்போ ஜாலியாக நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு செட்டில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், இந்த பாட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், இல்லை இந்த மனுஷனை பார்த்து நான் இவங்க கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய டீமில் இருந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். டீம்னா நம்மளுடைய கலைத்துறையில் இருந்துச்சுன்னா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. கல்லூரியில் அதிகமாக என்ஜாய் பண்ணுறது, கல்லூரியில் காலேஜில் அங்கே போய் போயிட்டோம்னா வேற எப்படி எப்படி வேற நம்ம தான் அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தனை ஓயாமல் வந்து அவனை புகழாரம் சுட்டிகிட்டே இருப்பாங்க, வேடா நீங்கள் அசிங்கமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னைக்கே கண்ணாடி பார்ப்பீங்களா? நான் சொல்ல புரியுதா உங்கள்கிட்ட போய், மேடா நீ நல்லாவே இல்லை மேடா, நீங்கள் அசிங்கமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? டக்குன் கண்ணாடியில் போயிட்டு என்ன நல்லா இல்லையா நம்ம? அது மாதிரி யாரும் சொல்லலை, அதனால காலேஜில் நான் பண்ணாத சேட்டை கிடையாது. அங்கிட்டு போகிறது பிள்ளைகிட்ட போகிறது, நான் பார்க்க வர பிள்ளைகிட்ட லவ்யூ சொல்லுவேன் மேடம். நீங்கள் சொல்லிடுவீங்க, நீங்கள் பார்க்குற பிள்ளைங்கிட்ட எல்லாட்டையும் லவ்யூ சொல்லுவாங்க, சூப்பர் பாலா அப்படிம்பாங்க, சூப்பருங்க லவ்யூங்க. எத்தனை அடி துரத்திருக்காங்க கல்லூரியில, ஐயோ. ஆமாம், இன்னொரு ஆள் நம்ம லவ்யூ சொன்னோம்னா என்ன இருக்கப்போ, அவன் வந்துருவாளா? இல்லைங்க, யதார்த்தமான அன்பை பொழிஞ்சேன். நம்ம டீமில் எப்பவுமே ஒரு 10 பேர் 12 பேர் இருப்போம், பரவசி கலைஞர்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நம்ம கூட ஒரு 6 பிள்ளைங்க இருக்குங்க. நம்ம யார் யார் சூப்பர்ன்றதுகளோ அதை எப்படி நம்ம லவ் சொல்கிறத லவ் சொல்கிறீங்க. அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதான், அடிதான் வேறுனா அடிதான், ஓடிடுவோம்ல, ஓடிடுவீங்கள, ஒரு ஜாலியான ஒரு ஜாலி. ஆமாம், ஜாலிக்கு கல்லூரி என்னை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சிருந்துச்சு மேடம், என்னோடய வீடு மாதிரி வச்சிருந்துச்சு கல்லூரி. அந்த மாதிரி எனக்கு ஒரு பாக்கியம் கிடையாது. நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தேன் அந்த கல்லூரியில். ஏன்னா எந்த ஒரு சோகமும் கிடையாது, எந்த ஒரு துக்கமும் இதுவும் கிடையாது, சந்தோஷம் ஜாலியாக இருக்குன்ற மாதிரி போகிறத. அதனால் எனக்கு கல்லூரி எனக்கு ரொம்ப ரொம்ப நண்பர்களோடு அதிகமாக பயணித்தேன். இப்போ இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போயும் அதிகமாக இருக்கேன், என்னோடய மனைவியோட பயணிக்கிறேன்ல. ம், சூப்பராக இருக்கு, சூப்பர். ஸோ வந்து டக்குன்னு யாரை பார்த்தாலும் டக்குன்னு ஐலவ்யூ சொல்கிறது நல்லா இருக்குன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃபேன் வந்திருக்காங்களா உங்ககிட்ட அதிகம்? ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு, நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? அது மேடம், இலங்கை ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். அப்போ வந்து என்னுடைய எக்ஸ் லவர் எத்தனை நபருங்க இருக்காங்க உங்களுக்கு? கொஞ்சம் பார்த்து, ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து ஒரு 10 நினச்சிக்கலாமா? ஓகே, சூப்பர். அழகாக இருந்தாலே இப்படித்தான் மேடம். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் மாதிரி சொல்ல உங்களுக்கு கேட்டனால ஒன்று சொல்கிறேன். நின்றுக்கிருந்தேன், நின்றுக்கிருக்கும்போது அன்னைக்கு வந்து சனிக்கிழமை அந்த ஸ்பெஷல் கிளாஸ்னு வைப்பாயில்ல, அது ஓயாமல் நான் ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் தான் சொல்லுவேன். அங்கிட்டிருந்து என்னோடய எக்ஸ் லவர் வராங்க, வந்து பேசிகிட்டே இருக்காங்க, பேசிட்டு இருக்கும் அதை பிள்ளை பாட்டு போயிடுச்சு. ஏ, இங்கே இல்லை, நில்ல நில்லன்ற போயிட்டே இருக்கு. வேலை வர சொன்ன அப்படி திரும்ப அவங்க அப்பா நிற்கிறாப்ல. அவ்வளோதான் அவ்வளோதான் கேட்டாரு. நம்ம அம்மா உங்களுக்கு இங்கே எங்கே, நம்ம நீ எங்க இங்கே? ஆமாம்மா, நோட்ஸு நீ எங்கே இங்கே? இல்லைம்மா, நோட்ஸ் கொடுக்குறக்காண்டி
சரியான சண்டை. உன் மயனை கண்டிச்சு வச்சுக்க. வந்துட்டாங்க, படையெடுத்து வந்துட்டாங்க. ஐயோ, உன் மயனை கண்டிச்சு வச்சுக்க. யாரு வீட்டு பொண்ணை யாரா பாக்குறீங்க? ஏண்டா கொட்டடிக்கிறவங்க இல்லைண்டா நீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப ஒரு யார பாத்திரா வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இதா அப்புறம் சொல்கிறேன். நம்ம அந்த காலத்தில் நம்ம கொட்டு தானே கொட்டடிக்கிறதா சொல்லுவாங்க, அதை மாற்றி ஆரம்பா அப்படின்றப்ப வாசிக்கிறது என்னங்க கொட்டடிக்கிறோன்னு சொல்கிறீங்க, வாசிக்கிறாலும் சொல்லுங்க அப்படின் நம்ம ஒரு தான் சொல்கிறது. நிறையா சண்டைகள், சண்டை போட்டுருவீங்க, சண்டை அடிச்சிருவீங்களா? ஓடிடுவேன். ஓடிடுவீங்க? ஆமாம். அது சண்டை போடுறது இல்லை, நிற்க மாட்டேன். நிற்க மாட்டீங்க? அதாவது சண்டை போட்டு ஆக்ஷன் ஹீரோ மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு ஜாலத்தா மேடம் அப்படிதான் அப்படிதான் ஓடிடுவேன். ஓடிடுவீங்க? என்னடா யாரும் அடிக்கிறீங்க அப்படின்னு அப்படி. ஓகே, அது ஒரு ஜாலியா ஜாலியா. உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க அதுக்கு? வீட்டுல எங்க அம்மா தான் பாவம் அடி வாங்க எங்க அப்பாட்ட. ஐயோ, பிள்ளைய வளர்க்குற நீனு எல்லா பேரும் வந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் கலாவணி படத்துல சொன்ன மாதிரி இந்த மாசம் போய் பொறுங்குங்க, அடுத்த மாசம் நல்லா வந்துருவாங்க அவன் அப்படின்ற மாதிரி எங்க அம்மா சொல்லும். மாசம் சொல்லும். ஒரு இந்த பன்னெண்டாப்பு படிச்சு உனதா ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவோம். ஏ, பன்னெண்டாப்புக்கு ஹாஸ்டல்ல இல்லடி, பன்னெண்டாவுக்கு மேலே காலேஜுக்கு எப்படி நம்ம படிக்க வைக்கிறது? இவனை இவனை பன்னெண்டாவுக்கு கூட முடிச்சுட்டு இவனை தான் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடலான்றிருக்கேன். ஆலோசிச்சு ஹாஸ்டலில் சேர்த்து விடுற எங்கள் அத்தை தான் ஓயாம வரும். எங்கள் அத்தை தான் எனக்கு பாதுகாப்பாக அந்த இடத்துல. யாரும் என்னடி அந்த நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஒரு ஆள் இருப்பாங்களே, யாரடி ஓமா ஓமாக தாண்டி வந்தா அங்கே என் மயிர்வா என்னை பார்க்க எதுக்கடி அங்கே வந்தா அப்படின்னு நம்மளுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது. ஆமாத்தே அப்படிதான் வந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஆள். சப்போர்ட்டிவான ஆள். அதே மாதிரி மதுரையில் சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா? என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? மட்டன் சிக்கன். நான் வந்து சைவமே எனக்கு பிடிக்காது. சைவமே பிடிக்காது? பியூர் நான் வெஜிடேரியன். கொஞ்சம் கருவாடு இருந்தால் தான் சாப்பிடுவேன். அது மதுரைன்னா வந்து நம்ம சைவன்றது. ஐயா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அதாவது இந்த சாப்பாடுக்குன்னே ஃபேமஸ் சாப்பாடுக்குன்னே பேர் போனது மதுரை. சாப்பாடு வச்சு ஏதோ ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கீங்களா இன்றைக்காவது? இல்லை நம்ம ரெடி பண்ணுறதுக்குல்ல, நம்ம உணவே மருந்து தானே. இல்லை பாட்டு. பாட்டா? பாட்டு அப்படி ரெடி பண்ணலையே. பரோட்டா சால்னா அந்த மாதிரி நம்மளாம் அடிச்சு விடுறதா? அடிச்சு விடுறது தான். பரோட்டாவை எடுத்துக்குவோம், சால்னா ஊற்றிக்குவோம், வலியில் பக்கத்தில் வச்சு நாம் குழப்பிடுவோம், கையால் பிணைஞ்சு நாம் வாயில் அதை ஊட்டிக்கிட்டு, மனசார பாடி நாம் பரோட்டாவை தான் திண்டுக்கிட்டு, ஊர் சுற்றி வருவோம் முடா மதுரை பக்கம், பேர் விளங்க வைக்கும் ஆத்தா மீனாட்சி பக்கம். நம்மளும் அடிக்க வேண்டியதான் பாட்டு. சரி, இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட உட்காந்து பேசினேன் இல்லை, எனக்காக ஏதோ டக்குன்னு ஒரு பாட்டு பாடுங்க. உங்களுக்காகவா? இத்தனை பேர் கேட்டால் நான் என்ன மேடம் செய்ய? ஏற்கனவே பழைய லவ் வேற. அந்த அங்கே போக வேணாம் நீங்கள், ஜஸ்ட் அதில் பாருங்கள், நீங்களும் விழுந்துட்டீங்க பாருங்க. அதான் ஐயோ, சரி விடுங்க. உங்கள் பேர் என்ன? தாஷ்வி. தாஷ்வி, தங்க மனசு காரிடி இவ தாஸ்வியவ, தாராள மனசு காரிடி, கண்ணு அழகு காரிடி இவ தாஸ்வியவ, உதட்டுலையும் சாயத்து காரி, காதுலையும் டோலாக்கு சதுரம் பார்த்து கடி, காதுலையும் டோலாக்கு சதுரம் எல்லாம் பார்த்து கடி, ஜீன்ஸா போட்டுக்கிட்டு கொலையா என்ன கொள்ளுறியே, ஜீன்ஸா போட்டுக்கிட்டு கொலையா என்ன கொள்ளுறியே, கண்ணு நல்ல மைய பார்த்து கிறங்கி போனேன், உன் பார்வையில் நாலு நாள தூக்கத்தை இழந்தேன், கண்ணு நல்ல மைய பார்த்து கிறங்கி போனேன், ஒன்னே ஒன்று மிச்சம், மூக்குல மூக்கொத்தி போட்டாலே போதுமப்பா, மதுரை மீனாட்சியும் உட்காந்த போல் இருக்குமப்பா. நன்றி நன்றி. இதை போட்டோ எடுத்துருக்கலாமே போச்சு. பல்லு வரிசையத்தான் பார்க்கும் அழகா பாரு, அங்க மக்கா சோளம் பல்லு போல, அதுக்கு நிகர் உன் பல்லு தானே, நிகர் ஏது கூறு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர். பாருங்க அந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்க. அப்பா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பொறுப்பு? ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. உங்களை உங்கள் கூட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்க, நீ இவ்வளோ தூரம் வந்து எப்படி வந்து நம்ம சினிமாலெல்லாம் நல்லா பாட்டெல்லாம் பாடி அசத்திட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்குறது சூப்பராக பாடுறீங்க, அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது கண்டிப்பாக. ஸோ இன்னும் நீங்கள் நிறையா மேலே மேலே போய் நல்ல பாடல்கள் பாடணும், அதை நாங்கள் ரசிக்கணும். மறுபடியும் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் உங்களை நான் சந்திக்கணும்னு என்னோடய ஆசை. முடிய போதா? ஆமாம். ஃபீல் பண்ணுறீங்களா?
மக்களுக்கும் அதாவது உங்களுடைய ஆதரவுனால கலை சார்ந்து கலை பயணமே தெரியாத நான் கலைத்துறையில இருந்து யாரோட சப்போர்ட் இல்லை உங்களுக்கே தெரியும். ஒருத்தவங்க உங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இவங்க மூலியமா வந்து பாடினாங்க அப்படின்னு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொடுத்த அந்த அணுக்கரகமும் நீங்கள் போட்ட பிச்சையினால் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். நீங்கள் வளர்த்து விடுங்க, வளர்கிறேன் அப்படின்ட்டு மதிச்சியம் பாலா சார்பாக, ஒட்டுமொத்த கலைஞர்கள் சார்பாக அம்மாக்கு நெஞ்சார்ந்த நன்றியிருந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம ஷோவில் மதிச்சியம் பாலா கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், பேசணும். அதாவது இவர் நல்லா ஆடுறாரு, பாடுறாரு, அண்ட் சூப்பராக நடிகை கூட செய்கிறாரு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட மீண்டும் சந்திக்கிறேன் இன்னொரு ஷோவில். அன்டில் தென், டேக் கேர். இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம், பேட்டா.